மத்தேயு சுவிசேஷம் 17 14 வசனத்தில் இருந்து 20 வசனம் முடிய நாம் வாசிக்கலாம். Let's read from Matthew chapter 17 verse 14 to 20 onward. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்த நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேயேதான், கடுகு விதை எவ்வளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு, ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று. And the title of today's message is, why is it impossible for us? நீர் வந்தீர், ஒரு வார்த்தை சொன்னீர், உடனே அவன் சுகமாகி விட்டான். You came, you said one word and immediately he was cured. பல சந்தர்ப்பத்தில் நீர் எங்களுக்கு இந்த வரத்தை கொடுத்திருக்கிறீர். And often you have given us this gift, oh Lord. பிசாசை துரத்தும்படி, நோயாளிகளை குணமாக்கும்படி எங்களுக்கு நீர் கிருபைகளை கொடுத்திருக்கிறீர்கள். என் நாமத்தினால் வியாதியை சேர்ந்த கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று நீ சொல்லி இருக்கிறீர். ஆனால் ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? But why is it that we are not able to do so? Why is it impossible for us? நீங்கள் சொன்னது போது போலவே தான் நாங்கள் ஜெபித்தோம். And we also prayed like you commanded us to pray. நீர் சொன்னது போலவே தான் நாங்கள் பிசாசுக்கு கட்டளையிட்டோம். And we commanded the satans to come out just the way you told us. ஆனால் ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? But why were we not able to do this? உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்று சொன்னார். And Jesus said that's because of your unbelief. தேவன் சொன்ன காரியம் நடக்கும் என்ற விசுவாசம் உங்களுக்கு இல்லை. You do not have the faith that God will bring to pass what he has promised. நான் எத்தனையோ விஷயங்களை உங்களோடு நான் போதித்திருக்கிறேன். And I have taught you many things and preached to you. ஆனால் உங்கள் செயல்பாட்டில், உங்கள் நடைமுறையின் செயல்பாட்டில் அதை நீங்கள் அப்பியாசிக்கவில்லை, உங்களுக்கு விசுவாசம் இல்லை. And you have unbelief, you are not practicing that in your day-to-day life. நான் சொன்னதுக்கு மாறாக நீங்கள் அப்பியாசிக்கிறீர்கள். And you are doing things contrary to what I have taught you to do. ஏனென்றால் நான் சொன்னது நடக்கும் என்று உங்களுக்கு விசுவாசம் இல்லையே. Because you do not believe that whatever you say will come to pass. எல்லாமே உங்களுக்கு நடக்க வேண்டும், உங்களால் கூட வேண்டும், விசுவாசம் இருந்தால் உங்களுக்கு கூடும் என்று நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். I have told you that if you have faith all things are possible. மார்க்கு சுவிசேஷம் 9:23 பாருங்கள். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். Mark 9:23 reads, Jesus said to him, if you can believe, all things are possible to him who believes. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சீஷர்களுக்கும் அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். And the Lord told the disciples the same thing. இயேசு அவர்களை பார்த்து, 10 மார்க் 10:27 அவர்களை பார்த்து, மனுஷனால் கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னார். In Mark 10:27 Jesus says, but looking at them he said, with men it is impossible but not with God, for with God all things are possible. உங்களோடு இருக்கிற தேவனை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அப்பொழுது உங்களால் அது கூடும் என்று அவர் சொல்லுகிறார். And he said you should believe the Lord who is with you and then all things are possible. மார்க் 9:28-29 பாருங்கள். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள், அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார்.
Mark 9:28 and 29, and when he had come into the house, his disciples asked him privately, why could we not cast him out? And he said to them, this kind can come out by nothing but prayer and fasting. ரெண்டு காரியம் உங்களால் கூடுமான காரியம் கூடாமல் போனதற்கு நீங்கள் கேட்கிற இந்த கேள்விக்கு பதில் ரெண்டு விஷயம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டும். There are two things that you need to have in your life to make the impossible things possible. ஒன்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது நீங்கள் விசுவாசித்து உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். So you should first believe and secondly you should fast and pray with faith. ஏன் கூடாமல் போனது என்ற கேள்வி உங்களுக்கும் இல்லாமலா இருக்கிறது? So are you not also asking the same question, why couldn't we not do this? நான் முயற்சித்தேனே ஏன் கூடாமல் போனது? I put all my efforts but then it did not work out. இது எனக்கு நடந்திருக்க வேண்டுமே. Oh, this thing should have come ஏன் to pass நடக்காமல் in my life. போனது? Why is it not taking place? இதெல்லாம் கேள்விகள் நிறைய பைபிள்ல பலர் கேட்டிருக்கிறார்கள். நாமும் கேட்கிறோம். And many people have asked such questions and even all we also raise these questions. என்னால் இந்த காரியம் நடப்பதற்கு நான் ரெண்டு விஷயம் எனக்கு வேணும். I need to have two reasons to understand how these things can be possible with me and through me. முதலாவது நான் விசுவாசிக்க வேண்டும். என் தேவன் எனக்கு சொன்னதை நான் விசுவாசிக்க வேண்டும். First of all, I should believe what the Lord has said and what he has promised for me. நான் எதிர்கொள்ளுகிற விஷயத்தில் என்னால் முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் பயங்கரமான பிசாசினுடைய கிரியை. And if I'm not able to inherit the promises that God has given to me, it is the terrible works of Satan and his strategies against me. இவ்வகையான பிசாசு உன்னுடைய வீட்டிலே, உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்களுடைய தொழிலே முன்னேற்றம் இல்லாதபடி உன்னுடைய முயற்சி வெற்றி ஆகாமல் உன்னால் கூடாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று கண்டுபிடித்தால் அது சாத்தானுடைய கிரியை. So if you try to analyze and see what is the reason for your failure, for the things not to happen in your family, in your children, all the sorrows that you are facing, the reason for this is Satan. உன்னுடைய மகனோ மகளோ பிடிவாதமாய் இருப்பதற்கு காரணம் அது ஒரு பிசாசின் கிரியை. And it is a work of Satan to make your children so rebellious. மாம்சத்தில் அவன் தன்னுடைய பொசிஷனை எடுத்துக்கொண்டு அவன் விருப்பத்தை அவர்களில் செய்ய துடித்து அவர்களை அவ்விதமாக ரொம்ப வயசா அவங்களை லீட் பண்ணிட்டு இருக்கான். And he very strategically takes hold of the emotions of your children and causes them to be rebellious. அவர்கள் சொல்லுகிறது அவங்களுக்கு நியாயமாய் தெரிகிறது. And whatever your children say, they feel that what they are saying and demanding is right. விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது என்று தேவன் சொல்லியிருக்க விவாகம் வேண்டாம், அது தவறானது, அது அடிமைத்தனம், அது கஷ்டம் என்று சொல்லுகிறது பிசாசின் வேலை. And marriage is a holy institution created by God and it is Satan who brings about this teaching that marriage is not necessary, it is a sign of slavery. நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள், அதிலும் பொம்பளை பிள்ளைகள் தான் நிறைய சொல்லுகிறார்கள், நான் ஒரு ஆணுக்கு போய் அடிமையா இருக்க வேண்டுமா? And nowadays many of the young girls, they are talking like this, they are saying, why should we get married, why should we be a slave to another man? இந்த கேள்வி எங்க இருந்து வருகிறது? Where does such question raise? சாத்தானிடத்தில் இருந்து வருகிறது. All these questions stem out from Satan. இதனால் உங்களால் முடியவில்லை, எங்களால் கூடாமல் போயிற்று என்று சொல்லுகிற ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். And therefore you are in a pathetic situation where you are saying we are not able to do this, if we are not able to accomplish this. நான் இந்த விவாகத்தை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை, ஏன் என்னால் முடியவில்லை என்ற கேள்வி உங்களுக்குள் இருக்கிறது. So you have this question, I'm trying to get married but why is this marriage not happening, why are there delays? இந்த தொழிலில், இந்த பிசினஸ்ல நான் முன்னேற வேண்டும் என்று நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், எவ்வளவோ நான் வேதம் வாசித்து எங்க போதகர் சொல்லுகிறபடி நான் செய்கிறேன், ஆனால் ஏன் எங்களால் கூடாமல் போகிறது என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கிறது. And you have so many questions within you, why am I not able to progress in my life and my business although I am doing everything, these questions rise up in your heart. ரெண்டு விஷயத்தினால் நீங்கள் கூடும், என்னால் கூடும் என்று நீங்கள் சாட்சி பகர உங்களை ஆசீர்வதிப்பார் தேவன். And the Lord will bless you through two ways so that you will be able to testify that all things were possible with me too. முதலாவது தேவன் உங்களுக்கு சொன்ன வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். And firstly you have to believe on the word that the Lord Jesus Christ has. சங்கீதம் 55:22 ல கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார் என்று சொன்ன வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். You have to believe the promise that is given in Psalm 55 where he says, casting all your care upon him for he cares with you and he will never cause the righteous to be moved. அவர் உனக்கு சொன்ன இந்த வசனத்தை விசுவாசிக்காமல் நீ என்ன செய்தாலும்
முடிவிலே ஏன் என்னால் கூடாமல் போயிற்று என்ற கேள்வியில் தான் வந்து நிற்பாய். If you do not believe the promises of God and you keep striving for other things all the time, you will finally end up in a stage where you look to the Lord and say, why Lord was this impossible? விசுவாசம் என்பது நான் விசுவாசிக்கிறேன் 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 என்று சொல்வதல்ல. So faith is not something a blank statement. I have faith. It is not an empty statement. விசுவாசம் என்பது வாழ்க்கையில் நான் அப்பியாசிக்க வேண்டிய நேரத்தில் அதை அப்பியாசிப்பது தான் விசுவாசம். So faith is something that you appropriate and utilize in every time and season where you have to practice that. அதைத்தான் யாக்கோபு சொல்லுகிறார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்கிறார். And that is why James says faith without works is dead. யூதா சொல்லுகிறார், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்று சொல்லுகிறார். And Jude says that this is a faith that has been given to the believers. விசுவாசிகளே, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தில் உங்களுக்கு விசுவாசம் இல்லை, ஆகவேதான் ஏன் என்னால் கூடாமல் போயிற்று என்ற கேள்வி பல விஷயத்தில் உங்களுக்கு இருக்கிறது. So believers, you are raising so many questions why this is impossible. That is because you do not have faith on the promises that the Lord has given to you. இயேசு இந்த சீடர்கள் மேலே வைத்த blame என்ன? So what was the blame that Jesus had on the disciples? உங்களுக்கு விசுவாசம் இல்லை. And Jesus said that you have no faith, you have unbelief. உபவாசித்து ஜெபிக்கும் பழக்கம் இல்லை. And you do not have the practice of fasting and praying. நான் ஜெபத்துக்கு கூட்டி கொண்டு போனால் நீங்க அந்த தோட்டத்திலே தூங்குகிறீர்கள். And when I take you for prayer, you just go away to sleep in that garden. மாம்சம் பலவீனமுள்ளது, ஆவியே உற்சாகமுள்ளது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று எத்தனை முறை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் ஜெபத்திலே தூங்குகிறீர்கள். How many times I told you that the flesh is willing but the spirit is weak and the spirit is willing but the flesh is weak but however you keep sleeping all the time. இந்த மாதிரி பிசாசின் கிரியை ரொம்ப தந்திரமாய் ரொம்ப அறிவாளித்தனமாய் கிரியை செய்கிற பிசாசின் தந்திரங்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். So if you have to overcome the cunning strategies of Satan, you have to fast and pray. எவ்வளவு உபவாசம் செய்திருப்பேன் நான்? How much of time I have spent in fasting and praying? இப்படி ஒரு ஊழியத்தை கட்டி கொண்டு வர வேண்டுமானால் நினைத்த உடனே செய்யக்கூடிய காரியமா? And if you have to build such a ministry, do you think that it can just happen over a minute? என் இயேசு எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார் என்று விடாமல் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து உபவாசம் இருந்து ஜெபித்ததினால் தத்த கர்த்தர் இன்றைக்கு கண்கூடாக செய்திருக்கிற கிரியையாக்கும் இது. So this is the manifestation of the work of the Lord. What you see, it has come because of steadfast faith in the Lord and fasting and praying consistently. நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் அசதியாய் இருக்கிறீர்கள். And you are not steadfast in these things and you just belittle all these things that have been brought to you. எங்க அம்மா 16 பிள்ளைகளை பெத்தாங்க. 11 பிள்ளைங்க நல்ல சௌக்கியமா இருந்தாங்க, மிச்ச பிள்ளைங்க குழந்தையிலே தவறி விட்டாங்க. My mother gave birth to 16 children and 5 of them passed away and 11 of us were alive. 11 பிள்ளைகளுக்காக அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபித்ததை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். And I have seen my mother with my very own eyes fasting and praying for all her 11 children. 11 பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டார்கள், 11 மருமக்கமார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், 11 பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். And the Lord blessed all the 11 children and the daughters-in-law and in-laws and all the grandchildren. எங்க அம்மா எப்படி ஜெயிச்சாங்க? How did my mother overcome? ஜெபம், உபவாச ஜெபம். It is only through prayer, through fasting and prayer. தாய்மாரே, நீங்கள் இருக்கிறீர்களா உபவாச ஜெபம்? And you mothers, are you fasting and praying? ஏன் கூடாமல் போயிற்று என்ற கேள்வி உங்களுக்கு அடிக்கடி எழும்புகிறதே. All the time you mothers ask this question, why is it impossible? Why is it not happening? ஏன் குடும்பத்தில் பிரச்சனை? Why are there problems? ஏன் எங்களால் சமாதானமாய் வாழ முடியவில்லை? Why are we not able to live harmoniously with one another? ஏன் எங்களால் சந்தோஷமாய் இருக்க முடியவில்லை? Why are we not being able to be happy as a family? ஏன் எங்கள் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது? Why are there persisting problems in our family? என்று நீங்கள் கேட்பதற்கு காரணம் என்ன? What is the reason for all these problems and questions? உணர்ச்சிக்கு உணர்ச்சி பதில் சொல்கிறது. And feelings give response to feelings. ஒருவர் உணர்ச்சியோடு பேசினால் அந்த எதிராளி அதைவிட அதிக உணர்ச்சியோடு அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். One person talks with all his feeling and emotions. The response from the other person comes with all their feeling and emotions. இந்த பிரச்சனையில் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த காரியத்துக்கு நாம் வருகிறதில்லை. And we do not sit back and think, what is the Lord saying about the situation? How am I supposed to respond according to the Lord? இந்த வேத புத்தகத்தை தேவன் ஏன் கொடுத்திருக்கிறார்? Why has the Lord given you this word of God? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. And all the scriptures are inspired by God. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளை செய்ய
தகுதி உள்ளவனாகும்படிக்கு இந்த வேதவசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And the word is given for a proof and rebuke so that the man of God may be well accomplished in all good works. தவறு செய்கிறவர்கள் தவறு செய்து கொண்டே இருப்பதற்காக இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And the word of God, do you think it was given so that people will continue in their mistakes and in their folly? இந்த வேதவசனத்தை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இவைகளின்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that everybody who hears the word of God and who does the word of God he will be blessed. என்னால் கூடாமல் போயிற்று என்று நீண்ட நாட்களாக உன் வாழ்க்கையில் இருக்கிற கேள்விக்கு இன்றைக்கு இயேசு உனக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். And today the Lord is giving you the answer to the question that stems within your heart. Why is it impossible for me? Why are things not happening in my life? உங்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். The Holy Spirit is giving you a response to your questions. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலேயும் சாத்தான் பிரச்சனைகளை உண்டாக்கினான். And Satan also brought about a lot of problems in the life of our children. ஆண்டவர் எனக்கு கொடுத்த உத்தியை நான் பயன்படுத்தினேன். But I used the weapon that the Lord gave me. கர்த்தர் அதிலே ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். And the Lord granted me the grace to be victorious through the problem. பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பதை காண கர்த்தர் உதவி செய்தார். And the Lord granted me the grace to see my children being blessed. ஆண்டவர் இயேசுவுக்கு ஊழியம் செய்வதில் அவர்கள் ஆர்வமாய் இருப்பதை நான் சந்தோஷமாய் கேட்கிறேன். And I with great joy see how my children are with so much zealous involving themselves in the ministry. என்னுடைய மூத்த மருமகள் அதாவது பெரம்பூர் சபையை கவனிக்கிறவர்கள் நிறைய சரீரத்தில் பிரச்சனை, டாக்டர்கிட்ட போனால் அதை எடுக்கணும் இதை எடுக்கணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் நிறைய பிரச்சனை. ஆனால் காலையில் ஆராதனை போனால் உற்சாகமாக பாட்டு பாடி ஜபம் ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிறத நான் கேட்கும்போது இந்த பிள்ளைக்கு எப்படித்தான் பலன் கத்தர் கொடுக்குறீரோ தெரியல. நீ நல்லவரப்பா, நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க, எல்லா சரீர பலவீனங்களும் நீங்கி போகட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். And my eldest daughter-in-law who's in the Perambur church, she has so many health issues, but despite that she leads the worship and I'm praying that God should give her good health and strength and I'm blessing her. கர்த்தர் நல்லவர். The Lord is good. கர்த்தர் நல்லவர். The Lord is good. சமாதானமா வாழணும். And we have to live in peace and harmony. ஏனென்றால் கூடாமல் போயிற்று என்ற கேள்விக்கு பதில் நாம் கண்டுபிடிக்கணும். And we have to find out the reason as to why is it impossible in our life? Why is it not happening? கர்த்தர் சொன்னதை நான் விசுவாசிக்கிறேன். And I believe what the Lord has told me. இயேசு சொன்னபடியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். 12 பேர் மொத்தம் இருக்கிறார்கள். There are 12 people in total. 12 பேருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. And a responsibility was given to all the 12 of them. அந்த பொறுப்பை கொடுத்தவர் மோசே. And Moses had given them that responsibility. மோசே தேவனால் நடத்தப்படுகிறவர். And Moses was a person who was led by Moses the Lord. மோசே இந்த 12 பேரையும் கோத்திரத்துக்கு ஒருவனாக அவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தான். And Moses called each one from the tribe of the 12 tribes and he gave them a responsibility. அது என்ன பொறுப்பு? நாம் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்கு அருகில் வந்துவிட்டோம், ஆகவே நீங்கள் போய் அந்த கானான் தேசம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து வாருங்கள் என்று அனுப்பினான். So their responsibility was go to Canaan and to survey the place and to come back and tell them the reports of what they saw. பார்த்து வந்ததிலே 10 பேர் ஜனங்களுக்கு தவறான செய்தியை கொண்டு வந்தார்கள். And of the 12 people 10 people came with an evil report of what they saw. அவர்களுக்கு விசுவாசம் இல்லை, அவர்களுக்கு தேவனை நோக்கி ஜெபிக்கும் அனுபவம் இல்லை. And these people did not have faith and they did not have the experience of praying. இந்த சம்பவங்கள் எல்லாம் பைபிள்ல ஏன் எழுதி இருக்குன்னு சொன்னா அப்படி ஒரு சம்பவத்தை அறிந்து கொள்ளுகிற சரித்திரத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவுக்காக எழுதப்படவில்லை. So why do you think all this is recorded not for some intellectual knowledge about the incidents? எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற போதனைக்காக எனக்கு எழுதப்பட்டிருக்கு. So all this is recorded here to teach us how we should conduct ourselves when we go through a similar situation in our life. எண்ணாகமம் 13 அதிகாரம் 31, 32, 33 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். Numbers 13 and verse 31, but the men who had gone up with them said, we are not able to go up against the people for they are stronger than we. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். The land through which we have gone as spies is a land that devours its inhabitants and all the people whom we saw in it are men of great stature. அங்கே ராட்சத பிரவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த
தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். There we saw the giants, the descendants of Anak came from the giants, and we were like grasshoppers in our own sight, and so we were in their sight. But the men who had gone up came and gave the children of Israel a bad report of the land that they had spied. நம்மால் அந்த தேசத்தை சுதந்தரிக்க முடியாது. We cannot inherit that land. அங்க இருக்கிறவர்கள் ராட்சதர்கள். And all the people there are great giants. நாங்கள் அவர்களுக்கு முன்னே வெட்டுக்கிளிகள் போல இருக்கோம். And we look like grasshoppers before them. அவர்கள் அவ்வளவு பெரியவர்கள். And they are so huge in stature. நம்மால் அந்த நாட்டை சுதந்தரிக்க முடியாது. And we can never go and possess that land. அந்த நாடு நம்ம சுதந்தரிக்க போனா அவங்க நம்மளை நசுக்கிடுவாங்க. And if we go and inherit that land, they will just crush us out there. இப்படி சொன்ன உடனே லட்சக்கணக்கான மக்கள் அடங்கிய இஸ்ரவேல் சபை அனைத்தும் ஓ என்று அழுது கதறி, ஐயோ நாங்கள் எகிப்தில இருக்கிறோம் என்று சொன்னமே, விட்டு இருக்க வேண்டியது தானே, இப்படி எங்களை கொண்டு வந்து விட்டு விட்டிய என்று அவிசுவாச வார்த்தைகளை பேசி தாறுமாறாய் அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள், கதறி புலம்பினார்கள். And all the congregation lifted up their voice and cried and wept the whole night, and they murmured and said, only if we had died in the land of Egypt, or if we had died in the wilderness, and everything was in utter chaos. ஆனால் இந்த ஜனங்களுக்கு தேவன் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தா? But what was the promise that was given to these people? நான் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினேன், பாலும் தேனும் ஓடுகிற மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள செழிப்பான தேசத்துக்கு உங்களை கொண்டு போவேன் என்று சொன்னார். And the Lord had given them the promise that he will give them the land that was promised to Abraham, Isaac and Jacob, a land flowing with milk and honey, a land with hills and valleys. அங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? 13 அதிகார ஆதி ஆகமத்தில் அவர் என்ன சொன்னார்? நீ கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு எவ்வளவோ அம்மட்டும் நடந்து திரி, நான் இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்னார். And the Lord promised Abraham and said, you look to the east, to the west, to the north and south, whatever place your eyes look upon, I will give it to your descendants. இந்த வசனத்தை விசுவாசியாதவர்கள் தங்கள் சத்துருக்களை வர்ணித்து பேச ஆரம்பித்தார்கள். And those who did not bring who believed the promise, they started bragging about and explaining and describing their enemies. மூத்த விசுவாசிகளே, பெற்றோரே, நீங்கள் உங்கள் பாரங்களை என் மேல் இறக்கி வைத்து விடுங்கள், நான் உங்களை ஆதரித்து உங்களை நான் கைவிட மாட்டேன், உங்களை நடத்துவேன்னு சொன்னாரு. And the Lord has given you the promise, you senior pastors and elders, that God has said, I will cast your burden on the Lord and I will sustain you. ஆமா, அப்படித்தான் பாஸ்டர் சொல்வாரு. எங்க பிரச்சனை தெரியும், அது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? அது தீர்க்க முடியாத பிரச்சனை, அது என் இருதயத்தை வந்து குத்தி கிழிக்கிற ஒரு பிரச்சனை, என் வாழ்க்கையில அதை நினைச்சாலே எனக்கு மயக்கம் வருது. அப்படி அந்த பிரச்சனையை நல்ல புகழ்ந்து பேசுகிற அவிசுவாசிகளாய் நீங்கள் இருக்க கூடாது. You are, you should not be unbelievers who magnify your problem and say, my problem is so huge it tears my heart and breaks me down. ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு சொன்னபடி செய்ய வல்லவர், நான் எஞ்சி உள்ள வாழ்நாட்களில் நான் சந்தோஷமாய் வாழ என் தேவன் என் பாரத்தை எடுத்துக்கொள்வார், என் கவலைகளை எடுத்துக்கொள்வார், அவர் சொன்னபடியே எனக்கு செய்வார் என்று நீ விசுவாசித்தால் ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று என்ற கேள்வி உன்னில் எழும்பவே எழும்பார். And if you have the faith in the promises of God, that God is able to do what he has promised, and if you trust in this question, why has this not happened, why is it impossible, will never arise in your heart. இந்த வேத வசனத்தில் எத்தனை ஆசீர்வாதமான வார்த்தை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இயேசு தேவன் சொல்லி இருக்கிறார், ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். And the Holy Spirit and God has given you such personal promises that are recorded in the scriptures. Why are you still filled with unbelief? இந்த வசனத்தையும் இந்த வசனத்தை சொன்ன தேவனை நம்புவதை விட்டுவிட்டு மனுஷனை தானே நம்பி தொலைகிறீர்கள். And you do not trust the Lord or the word that is given by the Lord, and you put your trust in the words of man. அவரிடத்தில் போனால் உதவி கிடைக்கும், இவரிடத்தில் போனால் உதவி கிடைக்கும் என்று சொல்லி அலைய வேண்டிய அவசியம் என்ன? What is the reason for you to run here and there saying that man will help me or this person will help me? ஆனால் ரெண்டு பேர் சொன்னார்கள். But then two people gave a different report. மிக அருமையாய் சொன்னார்கள். And they very beautifully reported. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எண்ணாகமம் 13 அதிகாரம் 30 வசனத்தில் இருக்கிறது. And that is recorded in Numbers 13 and verse 30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். Then Caleb quieted the people before Moses and said, let us go up at once and take possession, for we are able to overcome it. ஏன் இவன் ராட்சதர்களை பார்க்கவில்லையா? Why did not Caleb see those huge giants? அரணிப்பான பட்டணங்களை அவன் பார்க்கவில்லையா? And did he not see the fortified cities? அவர்கள் ராட்சதர்களாகவும் தாங்கள் வெட்டுக்கிளிகளாகவும் இவனும் காணவில்லையா? And did he not also see those people like huge giants and they as grasshoppers? இவனால் மாற்றி சொல்ல எப்படி முடிந்தது? How was he able to give a different report? நம்மால் கூடாது
என்று ஒரு கூட்டம் சொல்லுகிறது. There is one group of people who say it is impossible with us. 80% believers கூடாது என்று சொல்லுகிறார்கள். 20% என்ன சொல்லுகிறார்கள்? இது நம்மால் கூடும் என்று சொல்லுகிறார்கள். So 80% of them say it is impossible and only 20% say it is possible. பிரசங்கத்தை கேட்கிறவர்களில் அநேகர் இதெல்லாம் சும்மா காதுக்கு கேட்கத்தான், இது வாழ்க்கையில் பொருந்தாது என்று சொல்லி விட்டு விடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். There are many people who listen to the message and say it is good for hearing but it is not good for practical living. நீங்களும் குழம்பி உங்க ஆட்களை குழப்ப வச்சு அள வச்சு நீங்க நல்லதுக்கே இல்லை, அவிசுவாசிகள் நீங்கள். And you are such unbelievers, you are confused, you confuse everybody, make everybody weep. காலேப் யோசுவாவை போல மாறுங்கள். And you should transform yourself like Caleb. கர்த்தர் என்ன சொன்னார் நமக்கு? What is the promise that the Lord has given to us? அந்த பூமியை தருவேன் என்று சொன்னார்லவா? Has not the Lord promised that he would give us that? இந்த ராட்சதன் என்ன நமது தேவனை விட பெரியவனா? Are these giants greater than our God? அங்கே கண்ட எதிர்ப்புகள் எல்லாம் நம்முடைய தேவனை விட பெரியதா? Are all these oppositions greater than the power of our God? அற்புதமான இந்த காரியத்தை சுலபமாய் ஜெயித்து விடலாம் என்று காலேப் யோசுவா சொல்லுகிறார்கள். Caleb and Joshua so boldly said this is nothing for us, we will easily be able to overthrow. திரும்ப நான் வாசிக்கிறேன், எண்ணாகமம் 14:7-9 வசனங்களை திரும்ப கவனியுங்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். Numbers 14 and 7, they reported and they spoke to the congregation of the children of Israel saying, the land we passed through to spy out is an exceedingly good land. கர்த்தர் ஒரு தொழிலை தந்திருக்கிறார். The Lord has given you a business. நீ அவ்வளவுதானே படிச்சிருக்கிற. And your education is so limited. உனக்கு இந்த தொழில் தான் உனக்கு சரியா இருக்கும்னு தேவன் கண்டு கொடுத்திருக்கிறார். And the Lord has correctly identified your talent and given you a particular job. எங்க குடும்பத்துல நான் அவனை போல இல்லையே, நான் ஏன் இந்த தொழிலுக்கு வந்தேன், இந்த தொழில வச்சுக்கிட்டு மண்டை அடிச்சுட்டு கிடக்குறேனே, இது என்ன அப்படின்னு சொன்னா உனக்கு காரியம் மாறுதலா தான் நடக்கும். And if you're going to lament saying why am I not like that person or this person, I have this simple job and I can't do anything about it, if you lament you will remain in the same spot. இது கர்த்தர் எனக்கு தந்த தொழில். And this is an occupation that the Lord has given me. இந்த தொழில் மூலம் அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். And the Lord has said that he will bless me through this business. ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிச்சிட்டு ஆண்டவர் கையில கொடுத்து அவரை விசுவாசித்து உன்னுடைய தொழிலை ஆரம்பி. So begin your business by confessing and holding on to the promise of the Lord. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். And the Lord will bless you. யோசேப் என்ன ராஜாவாகவா எகிப்துக்கு போனான்? Do you think that Joseph went to Egypt as a king? அவன் உபத்திரம் அனுபவிக்கவில்லையா? Did he not face tribulations? அவன் மேல் அநியாய குற்றங்கள் வரவில்லையா? Was there not unjust things spoken about him? அவனை கர்த்தர் கைவிட்டாரா? Do you think that the Lord forsook him? அவனை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் எகிப்தின் அதிபதியாக மாற்றவில்லையா? And he became a big leader just beside Pharaoh in Egypt. அவன் தேவனை விசுவாசித்தான். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். அது அப்படியே அவனுக்கு ஆனது. And Joseph believed the Lord and believed the promises of the Lord and it came to pass as he believed. கூடாமல் போயிற்று என்று யோசேப்பு ஒருபோதும் கேட்டதில்லை. Joseph never once asked why are all these happening to me, why is it not possible. யோசேப்போடு இருந்த அதே தேவன் உங்களோடு இருக்கிறார். The God who is with Joseph is with each one of us today. ஏன் ஆண்டவர் சொன்னதை நம்ப மாட்டேங்கிறீங்க? Why are you not believing the promises that God has given to you? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார்ல? Has not the Lord promised you that he will take you to a land flowing with milk and honey? ஏன் நீ பயப்பட வேண்டும்? Why are you afraid? ஏன் நீ பயப்பட வேண்டும்? Why are you afraid? நான் உனக்கு ஆசீர்வாதமான பிரகாசமான எதிர்கால வாழ்வை உனக்கு தருவேன் என்று நீ ஜெபிக்கும் போது, நீ வேதம் வாசிக்கும் போது உனக்கு சொன்னாரல்லவா? Has not the Lord promised you that he will give you a blessed and a bright future? சாத்தான் அதை கேட்டு இருக்கானே. And Satan has also heard that. அவன் அதற்கு விரோதமாய் வேலை செய்வானே. And he has started to work against that promise and blessing. என் தேவன் சொன்னபடி நடக்கும் என்று விசுவாசித்து தேவனை நம்பி நீ முன்னேறி செல்ல வேண்டியது தானே. And you should start progressing believing on the promise of God and trusting in him. தேவன் சொன்னால் ஒரு நாளும் அதை மாற்றவே மாட்டார். When the Lord says something, he is not a person who goes back on his promise. போய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனம் ஆற அவர் மனுபுத்திரனும் அல்ல. God is not a man that he should lie, neither the son of man that he should repent. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னால்
சொன்னதுதான் தருவார். When the Lord says that he will take you to a land that is flowing with milk and honey, it will definitely come to pass. He will do it. இடையில் நீ ராட்சதனை பார்க்கலாம், அரணிப்பானதை பார்க்கலாம், எதிரியானதை பார்க்கலாம், அவர்களுக்கு முன்னாக உன்னை வெட்டிக்கிளிகளாக பார்க்கலாம். ஆனால் அவர் சொன்னால் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறவர் என் தேவன். On the way you may see fortified cities, you may see giants, you may look like a grasshopper, but what the Lord says he will perform, he is able to do it. எது எப்படி இருந்தால் எனக்கு it does not matter how the journey நிச்சயமாய் ஜெயம் தருவார். And definitely he will cause you to triumph. அத்தனை பேரும் கோலியாத்தை வர்ணித்துக் கொண்டிருக்கிறார்கள். Everybody was magnifying and describing Goliath. லட்சக்கணக்கான யுத்த வீரர்களை வந்து உற்சாகப்படுத்த வேண்டிய ராஜாவே அவனை வர்ணித்துக் கொண்டிருக்கிறான். And the king who is supposed to encourage his people, he was magnifying the greatness of Goliath. ஐயோ, அவனுக்கு முன்னால நிற்க முடியாது. And he said, oh, you cannot stand before Goliath. அவன் ஈட்டியை பார், அவன் பட்டயத்தை பார், அவன் பரிசையை பார், அவன் ஹெல்மெட்டை பாரு, ஐயோ அவன் வளத்தியை பார், அவனோடு நிற்க முடியாது, இதுவே சொல்லிக் கொண்டே இருக்கிறான். They were magnifying and describing Goliath. Look at his spear, look at his shield, look at how tall he is, how big he is. நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் அல்லவா? Are you not anointed children of God? நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அல்லவா? Are you not people who believe in the Lord? அவனை விட்டு அவன் தேவனை விசுவாசியாதவன். And he is a person who does not believe on the Lord. அவர்கள் தேவனை விசுவாசியாதவர்கள். And the people are unbelievers. அவர்கள் அவன் வைத்திருக்கிற பட்டயத்தை பார்த்து பயப்படுகிறவர்கள். And they look at the spear that he has and therefore they are terrified. அவன் கையில் வைத்திருக்கிற பெரிய ஈட்டியை பார்த்து பயப்படுகிறவர்கள். And they look at the big javelin that is in his hand and they are terrified. தாவீதே, நீ அப்படியா? But David, are you like that? நீ அபிஷேகம் பெற்றவன் அல்லவா? Are you not an anointed servant of the Lord? உன்னோடு கூட இருந்து நான் பலத்த கிரியைகளை செய்திருக்கிறேனே. Have I not done great things by being with you? ஆமாம் ஆமாம், நான் வித்தியாசமானவன் தான். Yes, I am different. நான் அவர்களைப் போல இல்லை. I am not like them. நான் இவனை கண்டு ஓட மாட்டேன். I will not flee looking at the greatness. இவனை எதிர்த்து நான் சண்டை போடுவேன். I will fight against him. இவனை கொண்டு கீழே விழ பண்ணுவேன். I will kill him and bring him down to the ground. என்னால் ஏன் கூடாமல் போயிற்று என்று தாவீது ஒருபோதும் கேட்க மாட்டான். David would never ask why is it not possible with me. என்னால் கூடும் என்று சொல்லுவான். And he will say it is possible with me. நான் இவனை கொல்லுவேன். I will kill this man. நான் இவனை ஜெயிப்பேன். I will overcome him. நான் இவன் சரீரத்திலிருந்து தலையை வாங்குவேன். And I will cut off his head from his body. என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். Because the Lord who is with me is great. இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன். I go in the name of the God of the armies of Israel. யோசித்து பாருங்க, அவங்கிட்ட இருந்து ஒரு சின்ன குளங்கல் தானே. And just think about David. All that he has was a little pebble stone. இதை வச்சு இப்படிப்பட்ட ஜெயிண்டை கீழே தள்ள முடியுமா? Is it possible to overthrow a huge giant with a small little stone? நடக்கிற விஷயமா? Is it possible? நடக்கிற விஷயமா? Is it something that can happen? வாட இருக்குறது 5000 ரூபாய் தானயா? Probably you just have 5000 rupees. இவ்வளவு பெரிய கல்யாணத்தை நடத்த முடியுமா? Are you going to conduct such a huge wedding? முடியுமா? Is it possible? வாட இருக்குது கொஞ்சம் தானே? You have so little with you. உன்னால முடியுமா? Is it possible? இது சின்னதை வச்சு என்ன செய்ய போற? With this little thing what are you going to do? இந்த சின்னதை வச்சு ஒரு சின்னதை செய்யலாம். And with this little amount you can do something small. இந்த சின்ன கல்லை வச்சு ஒரு தேன் சிட்டு அடிக்கலாம், ஒரு குருவி அடிக்கலாம். And with this little stone probably you can hit a sparrow. இந்த சின்ன கல்லு என்ன செய்யும்? குருவி அடிக்கும். This small stone what will it do? It will kill a little sparrow. அப்படி இருக்கீங்க விசுவாசிகள் எல்லாம். That is how you are all believers. என்கிட்ட இருக்குது சின்னது. I have so little. என்கிட்ட இருக்குது கொஞ்சம். I have very little with me. இத வச்சு என்ன செய்ய முடியும்? What can I do with a few things? இத வச்சு என்ன செய்ய முடியும்? What can I do with the little that I have? இத வச்சு என்ன செய்ய முடியும்? And what can I do with this little? என்கிட்ட இருக்குது 5 அப்பம் 2 மீன். I have only 5 loaves and 2 fishes. ஐயோ, இவ்ளோ பேருக்கு எப்படி போஷிக்க முடியும்? How can I feed so many people with the little that I have? எங்களால் கூடாது. I cannot do it. We cannot. எங்களால் கூடாது. We cannot do this. நான் செய்யும்படி எனக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிற வசனத்துல நான் தனித்து செய்ய என்னை அவர் விடுகிறதில்லை, அவர் என் கூடவே இருந்து அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். God does not leave me alone, he is with me and through me and with me he accomplishes all the promises that he has given. கொஞ்சத்தை கொண்டு பெரிய விஷயத்தை செய்வார் அவர். And he will take the little and he will magnify that and do great things. 5 அப்பம் கொண்டு 2 மீனையும் கொண்டு புருஷர் மாத்திரம் 5000 பேர், மற்ற ஸ்திரீ புருஷர் எல்லாம் ஸ்திரீ பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள், இதெல்லாம் அவ்வளோ பேர் சாப்பிட்றதுக்கு இது எப்படி முடியும்? இது எப்படி முடியும்? இது கொஞ்சம், இது சின்னது, இந்த கல் சின்னது, நான் என்ன செய்வேன்? கத்தர் கை விட்டுட்டாரு, எல்லாரும் கை விட்டுட்டாங்க, வாக்குத்துக்கோமோ. என்ன பண்ணி தொலைன்னு தெரியல. So you are just lamenting saying that I have only 5 loaves and 2 fishes, I have only little pebble, what can I do now? And you're all the time crying about that. இயேசு பெரியவர்,
என் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர், உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர். Hallelujah. Our God will supply all our needs and Jesus is so great and powerful. நிச்சயமா இயேசு பெரியவர். And definitely the Lord is great. சத்துருவை புகழாதீங்க. So don't magnify and describe your enemies. உங்க பிரச்சனையை புகழாதீங்க. Don't magnify your problem. இயேசு தான் பெரியவர். Jesus is great. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் தான் பெருசு. And his promise is great. என்கிட்ட இருக்குறது சின்னது. And what I have is very little. ஆனால் அது பெருசாக்குகிறவர் என்கிட்ட இருக்கிறார். But I have the God who can make my little very great. என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறியதை பெரிதாக்குகிறவர். The Lord who is with me, he is able to. உனக்குள்ள கொஞ்சத்தை அநேகமாக்குகிறவர். He takes the little and he multiplies it. இயேசு வல்லமை உள்ளவர். Jesus is almighty. இயேசு பெரியவர். Jesus is great. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர். Lord Jesus who is within you is உலகத்தில் so great. உலகத்தில் இருக்கிற சாத்தானை விட அவர் பெரியவர். He is greater than the one that is outside Satan. சாத்தான் கொடுக்கிற அவிசுவாசத்தை நீ நிச்சயமாக அகற்ற வேண்டும். You have to cast off the unbelief that Satan. இயேசுவை நம்ப வேண்டும். And you have to put your trust in Jesus. இயேசுவை நம்ப வேண்டும். Put your trust in Jesus. ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? Why is it impossible with us? உங்கள் அவிசுவாசத்தினால தான். Because of your unbelief. ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? Why were we not able to do this? நீங்க தான் உபவாசம் இருக்கிறதுல ஜெபம் பண்றது இல்லையே, அதனால தான் உங்களால் கூடாமல் போயிற்று. It is not happening because you neither fast you neither pray. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சொல்கிறார், கர்த்தர் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். Today the Lord tells you, you have to have faith. எந்த எதிராளியை நீ பார்த்தாலும் நீ வேதத்துல தேவன் சொன்ன வார்த்தையை தான் நம்ப வேண்டுமே தவிர எதிர்த்து வருகிற பிசாசை நீ ஒரு ஒரு பொருட்டாகவே நினைக்க கூடாது. No matter what enemy you face in life, you have to only focus on the word of God and you should not consider your enemy at all and magnify. நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார். And definitely the Lord will cause you to triumph. நிச்சயமாய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நாம் போயே சேருவோம் என்று காலேபும் யோசுவாவும் சொன்னார்கள். Caleb and Joshua, they were determined that they will go into the land that is. ஏனென்றால் எங்கள் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். Why? Because the Lord has promised them. இந்த ராட்சதர்கள் என்ன செய்ய முடியும்? What can these enemies do? மற்ற 10 பேர் என்ன சொன்னார்கள்? What were the other 10 people reporting? ஐயோ முடியாது, ஐயோ முடியாது, ஐயோ அவங்க நாங்க வீட்டுக்குள்ளே எங்க நசுக்கிடுவாங்க, நமக்கு நிம்மதி இல்லை. எல்லா ஜனங்களும் கூட சேர்ந்து அழ ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நீங்க யாரா இருக்க விரும்புகிறீர்கள்? So these 10 people were only lamenting, they were talking about the greatness of their enemies. Who do you want to be like? யாரா இருக்க விரும்புகிறீர்கள்? Which side do you want to be on? அந்த அவிசுவாச பெருங்கூட்டத்தில் நீங்கள் இருக்க போகிறீர்களா? Are you going to be with a great gathering of unbelieving people? இந்த விசுவாசிகளாகிய ரெண்டு பேரோட சேர போகிறீர்களா? Or are you going to side the two people who had faith? நான் 57 வருடம் இந்த ஆண்டவர் இயேசுவுக்கு ஊழியம் செய்திருக்கிறேன். என்னிடத்தில் ஆண்டவர் கிரியை செய்ததை வைத்து நான் சொல்கிறேன், நிச்சயமாக நீங்கள் என்னால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்கும்படி வைக்காமல் வெற்றி மேல் வெற்றியை கொடுத்து கொண்டே இருப்பார். For 57 years I've been involved with the ministry and with what God has done in my life, I can tell you, he will take you to triumph from situation to situation. You will be overcomers. உன்னை தோற்கடிக்க யார் நினைத்தாலும் நீதான் ஜெயிப்பாய். And nobody can overthrow you. Even if there are people who want to overthrow you, you will overcome. வாக்குத்தத்தம் பண்ணினவரும் கூட இருக்கிறார். Because the God who has promised is faithful. He is with you. நீ அவரை விசுவாசிக்க வேண்டும். And you have to put your trust in the Lord. அவர் சொன்ன வார்த்தை விசுவாசிக்க வேண்டும். And you have to trust in the word that God has promised. சாத்தான் வலிமையாய் போராடும் போது உபவாசம் பண்ணி ஜெபி வேண்டும். And when Satan works greatly against you, you have to fast and pray. வெற்றி மேல் வெற்றி வரும். And you will experience victory. இனிவரும் நாட்களில் in the coming days. எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்ற கேள்வி உங்களை விட்டு அகல வேண்டும். And this question, why is it not happening in my life, should be gone from your life. எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை, ஆனாலும் எங்களோடு இருக்கிற ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். And you should be able to testify, I had nothing but the Lord Jesus with us was able to accomplish everything in our life. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். And the Lord is with us. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். The Lord is with us. வெற்றி நமக்கே. And the victory is ours. Hallelujah. 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 Hallelujah.